தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில ஊடகத்தில் அண்ணன் சீமானின் நேர்காணல்கிற தலைப்பை தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு நாளிதழுக்கு கொடுத்துருக்கல, ஒரு நேர்காணல் குறித்து தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் வெளியான அந்த நேர்காணல் வந்து நம்ம தமிழில் பார்க்க இருக்கோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திராவிடம் பக்கம் எப்போ திரும்பினார், அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தெலாம் பதிவு செய்திருக்காருங்க. ஸோ முதல் கேள்வியிலேருந்து ஆரம்பிப்போம். அண்ட் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க இருக்கீங்க. ஸோ முழு காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல் கேள்வி, 2016 1% வாக்கு இருந்து சட்டமன்ற தேர்தலில் 6.6 மாறி மக்களவை தேர்தலப்போ 3.8 பெற்றிருக்கீங்க. இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்ட்டு அண்ணன் சீமான் அவர்களிடம் கேள்வி முன்வைக்க அவரது பதில், தேர்தல் முடிவுகளை கவனிச்சுட்டு பார்க்குற மாதிரியான மனநிலையில் நம்ம கிடையாது, வெற்றி பெறுவது தான் எங்களுடைய இலக்கு. திமுக அதிமுக பாஜக போல் எங்களுக்கு எந்த ஆதரவும் அதிகாரமும் கிடைத்தது கிடையாது, புதியதாக சொந்தமாக நாங்களே உருவாக்கி தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். அடுத்த கேள்வி, எவ்வளவு காலம் பெரிய கட்சிகளோடு இணையாமலே இருக்க திட்டமிட்டிருக்கீங்க? அண்ணனின் பதில், சொந்தமாக இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. நான் வந்து கோடிக்கணக்கான தமிழ் மக்களுடைய ஆதரவோடு தான் போட்டியிடுறேன். மற்றவர்களோட தோளில் நின்று நான் உயரமாக இருக்கேன் அப்படிங்கிறத விட என்னுடைய சொந்த காலில் நின்று இருக்கேன் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். ஜெயலலிதாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தனித்து போட்டியிடும்போது இந்த கேள்வி வந்ததில்லை. நான் 3வது பெட்டி வைக்கிறேன் அப்படின்னும்போது ஏன் இப்படி வருதுங்கிறதும் எனக்கு புரியலை. 30 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து எனக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. மாற்றத்தை விரும்புகிறவங்க எனக்கே வாக்கு செலுத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார். மேலும் யாராவது என்ன மாதிரி செய்திருக்காங்களா, 20 ஆண் 20 பெண்ணுன்னு சொல்லி வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காங்களாங்கிற கேள்வியையும் முன்வைச்சார். அடுத்த கேள்வி, கூட்டணி இல்லாமல் எப்படி நீங்கள் இந்த நிர்வாகத்தை கையாளுவீங்கன்னும் போது, என்கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தால் தொகுதிக்கு 25 லட்சம் அப்படிங்கிற மாதிரி செலவழிக்க முடியும். நாங்களே வந்து க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக தான் அமௌண்ட்டை ரெடி பண்ணி பல லட்சங்களை சேகரித்து மக்களுக்காக உழைக்க பணமும் அர்ப்பணிப்பும் தர நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கூறினார். திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கட்சியில் யார் பெரிய ஒரு அதிக போட்டியாக பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பாஜக காங்கிரஸ் ரெண்டுமே எனக்கு எதிரி தான். காங்கிரஸ் என்னுடைய இனத்தை கொன்ற எதிரி, பாஜகங்கிறது மனித குலத்திற்கே எதிரி. திமுகவும் அதிமுகவும் அதே மாதிரி எனக்கு ஒன்று தான், திமுகங்கிறது தான் பெரிய எதிரி. ஏன்னா இலங்கையில் இன அழிப்புக்கு உடன்பாடாக இருந்தது இந்த திமுக தான். அதனால தான் நான் வந்து மாநில மொழி மற்றும் இனத்தின் உரிமைகளாக பேசும்போது அதிமுகவையும் விமர்சிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் கூறியிருக்காங்க. அடுத்து, பாஜகவை நீங்கள் வந்து இந்த சின்னம் கிடைக்காததுக்கு குற்றம் சாட்டியிருக்கீங்க, ஆனால் சரியான நேரத்தில் நீங்கள் விண்ணப்பிக்காதது தான் இதற்கு காரணம்னு அண்ணாமலை சொல்கிறாரே அப்படின்னும்போது, இது உங்களுக்கு என்ன மாதிரி பார்க்கப்படுது அப்படின்னு கேட்கும்போது அண்ணனுடைய பதில், என் வளர்ச்சியை தடுப்பதற்காக பாஜக வேண்டுமென்று செய்த நிகழ்வு தான் இது. இதன் பின்னாடி பாஜக தலைவர்களும் அண்ணாமலை, விஎல் சதீஷ் அப்படிங்கிற சந்தோஷங்கிறவங்களாம் இருக்காங்கங்கிறதையும் பதிவு செய்திருந்தார். தேர்தல் அறிவிப்புக்கு 5 நாட்களுக்கு முன்பு வரை சின்னங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாங்கிற அந்த விதிப்படி தான் நான் வந்து போயிருந்தேன். ஆனால் கடந்த காலங்களில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு 10 நாளுக்கு பிறகுலாம் எனக்கு சின்னம் கொடுத்துருக்காங்கங்கிறதையும் அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அடுத்த கேள்வி, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முதல்ல வரவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிற விஷயத்தை காரணம் காட்டி உங்களுடைய மனுவை தள்ளுபடி செய்திருக்காங்களே என்ன ஒன்று. அண்ணன் சீமான் அவர்கள், அப்படிலாம் எந்த விதியும் கிடையாது. கரும்பு விவசாய சின்னத்தில் பாரதிய அந்த பிரக்ஜா அயோக்தியாங்கிற பார்ட்டி போட்டியிட்டதா, அதுதான் கேள்வி. 2023 ஒரு முறை மட்டும் போட்டியிட்டு அவங்க 71 வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஆனால் நாங்கள் 6 தேர்தலில் அந்த சின்னத்தில் தான் போட்டிகிட்ருக்கோம், அப்போ எங்களுக்கு தான் அந்த சின்னத்தை வழங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கூறினாங்க. அடுத்த கேள்வி, சின்னம்ங்கிறது எவ்வளவு முக்கியம்ங்கிறாங்க. அண்ணனுடைய பதில், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இப்போ கிடையாது, ஆனால் அதிமுகவுடைய அந்த சின்னம் இருக்குல்ல, அது மக்களுக்குள்ளே இறங்கியிருக்கு. அந்த தலைவர்களுக்கான வாக்காகத்தான் அவர்கள் அந்த சின்னத்தை வந்து முன்னிறுத்தி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அதை தான் வந்து அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத மக்களிடம் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். புதிய தலைமுறைகள் வந்து இந்த சின்னத்தை பற்றிலாம் பெருசாக கவலைப்படுவதும் கிடையாதுங்கிறதையும் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அடுத்த கேள்வி, ஒரு காலத்தில் திராவிட கொள்கையை பின்பற்றிட்டு இருந்த நீங்கள் இப்போ அதை பயங்கரமாக விமர்சிக்கிறீங்க, அப்புறம் தமிழ் தேசியவாதியாகவும் ஃபுல்லாகவே மாறிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அண்ணனுடைய பதில், திராவிடம் அம்பேத்கரையும் மார்க்கியம் ஆகிய கொள்கைகளோடு தான் நான் பயணிச்சுட்டு இருந்தேன். ஆனால் 2008 பிப்ரவரி வரும்போது அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை வந்து சந்தித்தேன். அவருடைய சித்தாந்தம் வந்து என்னுடைய மொத்த போக்கையும் மாற்றிருச்சு. இதையெல்லாம் ஒரே மாதத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கூறியிருந்தாங்க. அதன் பிறகு நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராரு. 2026
அவரோட கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி வைக்கும்போது என்னுடைய சித்தாந்தத்தை ஏற்று என்னுடன் கூட்டணி வைக்க விரும்புவார் அப்படின்னா நானும் கை கோர்க்க தயாராக இருக்கேன். விஜயம் வந்து பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ மாற்றத்திற்கான ஒரு குரல் கொடுத்துருக்காரு அப்படின்னும்போது அவருடைய முடிவை பொறுத்து தான் அந்த விஷயம் இருக்குங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்திருக்காங்க. சரி, இப்போ உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார், நரேந்திர மோடியா ராகுல் காந்தியான்னு கேட்டானோடனே அண்ணன் சீமான் அவர்களுடைய பதில், பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறத எந்த மதிப்புமே கிடையாது. தமிழ்நாட்டில் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான்களுக்கு தான் மதிப்பு இருக்கே தவிர தேசிய கட்சிகளுக்கு இங்கே இல்லை. மோடியோ ராகுல் காந்தியோ ஏன் பிரதமர் வேட்பாளர்களாகவே இருக்க வேணும், மம்தா பானர்ஜி ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாரு. அதற்கான பதில் கிடையாது. அடுத்த கேள்வி, இலங்கை தமிழர்கள் காங்கிரஸா அல்லது பாஜகவின் மறுவாழ்வுக்காக எந்த ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழக மீனவர்கள் பிரச்சனையில் மத்திய அரசுடைய இந்த தலையீடு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கான்னு கேட்கும்போது ரெண்டு அரசுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு எதிரானது தான். உலகோடைய 6வது சக்தி வாய்ந்த கடற்படை வச்சிட்ருக்கேன்னு இந்தியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸும் பாஜக ஆட்சியில் இருக்கும்போது 850 தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய போது இந்திய கடற்படை எப்பயாவது மீனவர்களை காத்ததுண்டுன்ற செய்தியாவது பார்த்துருக்கீங்களான்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கேள்வி கேட்க அதற்கு பதிலே வரலை. அடுத்த கேள்வி, அண்ணாமலையின் பாத யாத்திரையை பற்றி தமிழகத்தில் பாஜகவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அண்ணனுடைய பதில், அந்த பாத யாத்திரை அப்படின்லாம் சொல்லி ஃபஸ்ட்டு அவர் பாத யாத்திரையை மேற்கொள்ளலை, அது வெறும் வந்து ஒரு ஊடக விளம்பரம், அதுக்கு மேலே அதில் பேச ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் கூறிட்டார். கடைசியான ஒரு கேள்வி, நீங்கள் இன்னும் ஈழத்தை தொடர்கிறீர்களா, அந்த கனவு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள், ஆம், தமிழர்கள் பூமியில் வாழும் வரை ஈழத்திற்கான போராட்டம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கூறியிருக்காங்க. ஸோ அனைத்து விஷயத்துக்கும் நம்ம பதில் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்களுடைய பதில் ரொம்ப புதுசாக இருந்தது. உண்மையிலே சொல்லப்போனால் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தேசிய தலைவரை சந்தித்த பிறகு ஒரு மாதத்திலே அந்த திராவிட ஆதரவில் இருந்து நான் தமிழ் தேசியத்துக்காக மாறினேன் அப்படின்னும்போது அது படிக்கும்போது ரொம்பவும் எனக்கு வித்தியாசமாகப்பட்டது. இப்படி ஒரு விஷயம் பட்டு நடந்திருக்கு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க பேசியிருப்பாங்க அப்படிங்கிற நிறைய விஷயம் யோசிக்க தோணுது. சரி, ஓகே, உங்களுக்கு இந்த நேர்காணல் குறித்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவு செய்திருங்க. நன்றி, வணக்கம்.